பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பான புதிய அறிவிப்பு. நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் புதிய வரி. மார்ச் 4 தேர்தல் வெளிவந்த அறிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியும் அதிகரிப்பு. அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கற்றல் செயற்பாடுகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளன. அதற்கமைய நேற்று முதல் ஆரம்பமான 3 தவணையின் 2 கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20 நிறைவடைய உள்ளன. பின்னர் ஜனவரி 21 3 தவணைக்கான பாடசாலை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை காரணமாக 3 தவணைக்காக எதிர்வரும் ஜனவரி 21 முதல் எதிர்வரும் பிப்ரவரி 19 வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. வைன், பியர் உள்ளிட்ட அனைத்து வகையான மதுபானங்களுக்கும் இன்று நள்ளிரவு முதல் கலால் வரி 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜனவரி 1, 2023 முதல் அதிகரிக்கப்பட்டதோடு மீண்டும் சிகரெட் மீதான வரியும் 20% அதிகரிக்கும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் மதுபான விலையில் சுமார் 75% வரி விதிக்கப்படுவதாகவும் சிகரெட்டுகளிற்கு 65% வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் முன்னர் கூறியிருந்தார். முன்செயல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் முகமாக சட்டபூர்வ மதுபானம் மீது இலங்கையில் அதிக அளவு வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த வரி சதவிகிதங்களுடன் ஒப்பிடும்போது மதுபானம் மற்றும் சிகரெட் விலை அதிகரிப்பு தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் 4 நடத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஆராய்ந்துள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது மார்ச் 10 தேர்தலை நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டதுடன் தேர்தலை மார்ச் 4 நடத்துவது பற்றியும் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நாளை மறுதினத்திற்குள் வெளியிடப்பட உள்ளது. கடந்த வருடம் மார்ச்சில் பிரதேச சபைகள், நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகள் என 340 உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் 1 நீடிக்கப்பட்டது. இதன்படி 2023 மார்ச் 20 புதிய சபைகள் நிறுவப்பட வேண்டும். அதேபோல் தேர்தலை நடத்துவதற்கான நிதியை திரைசேரியிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 மற்றும் ஆக்டேன் 95 வகை பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் வரி 27 ரூபாவினால் இருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசலின் வரி 13 ரூபாவிலிருந்து 38 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த வரி சதவிகிதங்களுடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயனில் பிறந்த சிசு புதைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சிசுவின் சடலத்தை நேற்று நாய் இழுத்து சென்றதால் இந்த கொடூர சம்பவம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்ட பொது மக்கள் உடனடியாக நாயை விரட்டி சடலத்தை மீட்டுள்ளனர். பிரசவமான உடனேயே சிசு புதைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. நாய் இழுத்துச் சென்ற இடத்திற்கு அண்மையாக உள்ள பகுதியில் சிசு புதைக்கப்பட்ட இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இந்த சிசு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பெண்ணொருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர் கணவனை பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பான புதிய அறிவிப்பு. நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் புதிய வரி. மார்ச் 4 தேர்தல் வெளிவந்த அறிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியும் அதிகரிப்பு.